We have our first, what do you say, first well-wisher. Hi, oh, so many. Ah, hi, Shakti Vail. Hi, Gio. Hi, Sri Shane. How are all of you? I'm so happy that all of you have come for me. Thank you so much. Hello. Oh, somebody is calling me Smiley. Hi. So sorry, நான் வந்து கொஞ்சம் 5 minutes லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து மத்தியானம் நல்லா மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதனால் லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு. சாரி. ஹாய், ஹலோ. ஓ, லவ் யூ டூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் ஃப்ரம் மலேசியா, தேங்க்யூ. Hello. Oh, so sweet. I was waiting for you from morning and I was waiting, actually. hi, hi. So yes, y'all can go about asking me questions. Ask me just whatever y'all want to and I am all set to answer. And as I told you, y'all have been waiting. I am so sorry to keep y'all waiting. For that 5 minutes, I know I'm late by 5 minutes. As I told you, that mutton biryani da enna nalla thoonga vechirunga nalla saaptittu nalla padathu thoongidan adanal 5 minutes late aichu. Thank you, thank you. Your age, I don't mind telling my age. I'm 33 years. You look great. Thank you, Vaishnavi. Thank you. Hi, Sangeeta. Hi, Harini. Thank you so much. Still birthday wishes for me. என் பர்த்டே இன்னும் போய்கிட்டே இருக்கு. சூப்பர், வெரி எக்ஸைட்டட். வணக்கம், வணக்கம். பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஆர் யூ பிளானிங் டு கம் பேக்? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஐ ஆம் நாட் அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் சேயிங் த ரைட் திங் ஆர் த ராங் திங், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஐ ஃபீல். சரிங்களா, நான் வந்து நான் ஃபீல் பண்ணுறது நான் அப்படியே சொல்கிறேன். அது நான் வந்து அப்படியே சொல்லலாமா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு யோசிச்செல்லாம் பேச தெரியாதுங்க. வில் யூ கம் பேக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மூவிஸ் வந்து திருப்பியும் பண்ணவே மாட்டேன், வரவே மாட்டேன். ஐ வில் நாட் கம் பேக். ஒன், இட்ஸ் அதாவது அது பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப பேஷனட்டாக இருக்கணும், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது வந்து உங்களோட கரியராக இருக்கணும், அது உங்களோட அது அது வந்து உங்களோட பேஷனாக இருக்கணும். எனக்கு வந்து இதெல்லாம் லேகிங், அதனால நான் திருப்பியும் வரமாட்டேன். டாக் அலவுட் ப்ளீஸ். ஓகே, ஐ கம் க்ளோசர். கேன் யூ ஹியர் மீ நவ்? ஐ ஹோப் ஐம் ஆடபிள். இப்போ கேட்குதா? இப்போ ஓகேங்களா? எஸ், எஸ், எஸ். ஓகே, ஹலோ செல்லம், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ அதனால தான் ஸோ கேட்டிருந்தாங்க நான் திருப்பியும் மூவி பண்ணுவேன்னா. மூவி பண்ண மாட்டேன். மாடலிங், மாடலிங் வந்து அந்த மாதிரி ஸ்டைலாக இந்த போஸ்ட் பண்ணுறது, ஸ்டைலாக நடக்கிறதுலாம் அது ஒரு டேலண்ட்டுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ப்ராப்பராக, அதுவும் நான் எப்படி தெரியுமா, எனக்கு வந்து ஒரு ஃபேஸ், எப்பவுமே ஒரு ஃபேஸில் வந்து ஒல்லியாக இருப்பேன், ஒரு ஃபேஸில் சடனாக ரவுண்ட் ஆகிடுவேன், நல்லா சாப்பிடுவேன், ஒரு ஃபேஸில் வந்து சாப்பிட மறந்துடுவேன். ஃபுல்லாக என்னது ஏதாவது வேலைக்கு இல்லை ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே ஜாலியாக போயிடும். ஸோ மாடலிங்லாம் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எப்பவுமே சூப்பராக பண்ணணும். அதனால அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண இன்டர்வியூ செம்மை, தேங்க்யூ, தேங்க்யூ. அது நானே வந்து நானே நம்பலை அது வந்து இவ்வளோ பெரிய ரீச் இருக்கும் அந்த இன்டர்வியூக்கு. நம்ம அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் அது இவ்வளோ பெரிய ரீச் ஆனோடனே எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கா, அவள் வந்து நான் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் ஊன்னு தான் பேசுவேன் எப்பவுமே, அதை மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறா. என்னை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி யாரோ கேட்டிருக்காங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துங்க, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஹாப்பி ஹோப்ஸ்னால தான் எனக்கு இப்படி அப்படின்லாம் நான் சொன்னால் நான் ஃபுல் போய் சொல்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. ஹாப்பி ஹோப்ஸ் வந்து ஜஸ்ட் என்ன நல்லா மெயின்டைன் பண்ணுது, அவ்வளோதான். ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது
இன்டேக் ரொம்ப முக்கியங்க. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து இந்த பீட்ரூட் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, பால், தயிர் அதெல்லாம் கொடுத்து 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 அதெல்லாம் இப்போ தெரியுது. அப்போ வந்து நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போவேன், மொட்டை மாடியில் தான் பரதநாட்டியம் கிளாஸஸ் அப்போ போயிருந்தேன். அதுக்கப்புறமா சின்ன பொண்ணு 10th standard தான், ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் பைக்கில் அப்பா விடுவார், போயிட்டு வரும்போது அப்படியே டேன்லாம் இருந்தேன். இப்போ வந்து அப்படியே வீட்டில் உட்காந்து அம்மா கொடுத்த பலனெல்லாமே வருது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மை ஹாப்பி ஆப்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நான் வந்து ஹர்பல் தான் எனக்கு செட் ஆகும். அதனால நான் அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஹாய் பிரியா, ஹாய் சித்ரா, எஸ் எஸ். அப்புறம் வேறு எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணினே இருக்கேன், ஓகேங்களா? ஹலோ, எத்தனை ஹார்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கூட, ஹார்ட் 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 ஏ சைட்லேருந்து, ஓகே. பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ், ஆக்சுவலாக நான் பாசிட்டிவாக வைப்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க, எனக்கே அது நியூஸ் மாதிரி தான். பட் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப் சொல்லிட்டா, ஆக்சுவலாக அது வந்து அட்வைஸ்லாம் நினச்சிக்காதுங்க. உங்களுக்கு வந்து அந்த டிப்பு பிடிக்கலைன்னா மறந்துடுங்க, ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கே தெரியல. பட் நான் எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாமே நம்ம வந்து கிடையாது அந்த மாதிரி நினைக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும், க்ளோஸ் ஃபேமிலி, அதாவது நம்ம இமீடியட் ஃபேமிலி இருக்காங்களே, லைக் என்ன தான் நம்ம அவங்களோட சண்டை போட்டாலும் அவங்க தான் நம்ம ஃபேமிலின்ற மாதிரி இருக்குல்ல, அவங்கக்கிட்ட மட்டும் வெக்கோ மானோ சூடு ஸ்வரண இது நாலுமே இல்லைன்னா நம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த அந்த பேகேஜ் அது வந்து அவங்களுக்காக இல்லைனா கூட நமக்காகவே என்னால் வந்து அந்த இப்போ ஃபைட் பண்ணுவேன், அவங்க என் கூட ஃபைட் பண்ணாங்களா நானும் ஃபைட் பண்ணுவேன், அதாவது நீங்களும் ஃபைட் பண்ணுங்க, அதாவது ஃபைட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபைட் 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 கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அதை மறந்துடுங்க, நெக்ஸ்ட் டே மறந்துட்டு நானே ஃபஸ்ட்டு போய் பேசிக்குவேன், அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், நானே போய் பேசிக்குவேன். அதனால என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது, அண்ட் என்னால் வந்து அந்த பேகேஜ் தூக்கின்னு சுமக்க முடியாது அந்த பேர்டன், அதாவது ஐயோ இவங்க ஃபேஸை பார்க்கணும், இவங்க இன்னும் பேசலை, அதை பண்ணல இது பண்ணலன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால் அதை மறுநாள் போய் நானே பேசிடுவேன், அதனால லைட் ஆகிடும் அப்படியே. அதனால வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிறது ரொம்ப லூசுத்தனமாக இருந்ததுன்னா மறந்துடுங்க. அதுக்கப்புறம் மறப்போம் மன்னிப்போம், ஆக்சுவலாக நான் வந்து மறக்கல மாட்டேன், ஞாபகத்துப்பேன் ஆனால் மன்னிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹாப்பி ஹர்ப்ஸ் ஷாம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களா? ஷாம்பு கண்டிப்பாக, ஆக்சுவலாக எங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது காரணமே, ஏன்னா இனிஷியலாக நாங்கள் 2 products தான் வச்சுருந்தோம். 2 products வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தவரே எல்லாம் நான் இருப்பேன், ஏன்னா அந்த 2 products தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தோன்னா அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு யோசனை இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஸ்லோவாக இப்போ 5 products தான் வச்சுருந்துருக்கோம் ஓவர் 2 years. ஏன்னா அது வந்து நிறைய பேர் நாங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, டெஸ்ட்னால் நாங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அது ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால தான் வீ ரிலீஸ். அதனால வி ஆர் வெரி ஸ்லோ இதை லான்ச், ஏன்னா ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்கா அந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம், அதனால அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம், அது அப்படியே கொண்டு போகணுன்றதுனால தான் வி ஆர் வெரி ஸ்லோ. ஷாம்பூஸ் இன் ஆர் நெக்ஸ்ட் லிஸ்ட், இப்போது நெக்ஸ்ட் மந்த் ஆல்மோஸ்ட் 3 to 4 products at a time launch பண்ணிடுவோம். ஓ ஃபேன், என்ன தயவு செஞ்சு நீங்கள் ஃபேன்லாம் சொல்லாதீங்க, ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்கள் வந்து வெல் விஷ் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள், நான் இன்னும் ஹாப்பியாகிடுவேன். அண்ட் தென் ஹாய் ஸோ கியூ, தேங்க்யூ தேங்க்யூ, ஐம் யோர் பிக் ஃபேன் அக்கா. நோ ஃபேன், யோர் மை பிக் வெல் விஷ், யோர் மை ஃப்ரெண்ட், ஓகே. கேன் யூ லிஸ்ட் யோர் ப்ராடக்ட்ஸ்? So, you can go on to our website, and the list of products will make. We have a glow serum, we have a turmeric night repair cream, which I always use nights before sleeping, and morning day moisturizer we have, and the day moisturizer I'm very addicted to. When I live, I'm not going to moisturize it, I'm not going to serum, because I don't know, I really like those products. So, as of now, we have these face pack, hair oil we have.
ஹேர் வந்து நான் என்னோட ஹேரை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். என் ஹேரை ஃபுல்லாக கலர் பண்ணிப்பேன் அப்பப்போ, க்ரீன் கலர், ரெட் கலர் அப்படி இப்படின்னு. ஸோ ஹேர் ஆயில் தான் என்னை காப்பாற்றுது ஆக்சுவலாக. ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் யா, லைக் அது வந்து வெப்சைட்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். www.happyherbs.inல வந்து HWAPPY வரும் எங்கள் ஹாப்பி ஹர்ப்ஸில். அதில் வந்து வி ஹவ் மென்ஷன்ட் எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு. லாட்ஸ் ஆஃப் லவ், லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல்சோ. ஹாய் ஃபேபி, வாட் பாசிட்டிவ் வைப் யூ ஆர், யூ ஆர் யூ மேக்கிங் மீ பாசிட்டிவ். சி யூ ஆர் ஹவ் மேக், சி இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக், ஓகே. யூ ஆர் ஹவ் மேக் மீ வெரி ஹாப்பி. ஓகே, ஏற்கனவே ஐ லைக் டு பி ஹைப்பர், நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ். அதனால நீங்கள் வந்து என்னை வந்து இன்னும் லவ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஜாஸ்தி புளிஞ்சு இன்னும் ஹாப்பியாக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டேன். ஹாய் காயத்ரி, இஸ் இட் ஒன்லி ஃபார் உமன்? நோ நோ நோ, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் உமன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ யூசஸ், மை பிரதர் ஆல்சோ யூசஸ். அதனால இட்ஸ் ஃபார் மென் அண்ட் ஃபார் உமன், போத் கேன் யூஸ். ஐ லவ் யூ டூ. Yes, yes, yes. So you can ask me any question that you want to. You inspired me a lot. Oh, thank you. Inspiration and all. Actually, inspired me a lot. Na, adhu vandha romba periya vishayam. Actually, na onnume pannala. இன்ஸ்பயர் பண்ணுறவங்க நிறைய பேருங்க. அதாவது என்ன இன்ஸ்பயர் பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டா, இது வந்து ஒரு கதை, பட் நீங்கள் கேட்பீங்களா இல்லை போர் ஐடிங்களான்னு தெரியல. போர் ஐட்டிங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டுங்க. என்னன்னா, நார்மலாக வந்து எனக்கு இந்த ஆஃபனேஜ் ஹோம்ஸ், இல்லை ஆஃபனேஜ் ஹோம்ஸ்லாம் ஒன்ஸ் இன் ஃபைவ் மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் போவோம். அப்போ வந்து எனக்கு வந்து சும்மா அங்கே வந்து வெறும் பர்த்டேக்கு அந்த மாதிரி எல்லாம் மட்டும் போக பிடிக்காது. பேசிக்லி ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம், அந்த கிட்ஸோட. ஸோ ஆக்சுவலாக ஒன்று வந்து இங்கே ரெட் ஹில்ஸில் ஒன்று, ராமபுரமில் ஒன்று, அண்ட் சோழிங்கநல்லூரில் ஒன்று. அந்த மாதிரி இந்த த்ரீ ஹோம்ஸ்க்கு தான் மாற்றி மாற்றி போவோம். அப்போ வந்து அந்த ரெட் ஹில்ஸில் அந்த ஹோமுக்கு போகும்போது ஒரு தடவை அங்கே வந்து என்ன பண்ணோம், ஒரு ஒரு தடவையும் போ, இந்த லாக்டவுன்லேருந்து தான் நல்லா விசிட்டே பண்ண முடியல, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது ஒரு தடவை ஒரு ஒரு கேம் மாதிரி, ஏதாவது கேம்ஸ் மாதிரி விளையாடுவோம் அந்த பசங்களோட, இல்லை அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போய், அப்புறம் கார்லேயே பாட்டு போட்டுட்டு டிரைவர் அண்ணாவை வந்து பாட்டு போட்டு சொல்லிவிட்டு நான் அந்த பசங்களெல்லாம் டான்ஸ் ஆட சொல்லுவோம். ஸோ கியூட், நாங்களும் டான்ஸ் ஆடுவோம். அது மாதிரி கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, ஒரு ஒரு குழந்தை, அவனோட பேர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அவன் பேர் தனுஷ். தனுஷ் வந்து அந்த ஹோம்லேயே எல்லா குழந்தைங்களோட பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ், சூர்யா, விஜய் அப்படின்னா அவங்களே அவங்க பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்வீட்டில் அது வந்து அவங்களோட இன்னசென்ஸை காமிக்குது. ஸோ தனுஷ் வந்து டூ அண்ட் ஹாஃப் டு த்ரீ இயர்ஸ், த்ரீ இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பான், த்ரீ இயர்ஸ்க்கு மேலெலாம் இருக்க மாட்டான். ஓகேங்களா? அந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பான். நாங்கள் வந்து ஏதோ ஒரு பலூன் வச்சு பேக் டு பேக் பலூன் ரேஸ் மாதிரி வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாம் ஓடி, நான் விசில் ப்ளோ பண்ணுறேன், எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே இந்த முன்னாடி இருக்கிற பையன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடினதுனால தனுஷ் அப்படியே விழுந்தான். லைக் லிட்ரலாக ஒரு டூ ஃபீட்க்கு வந்து அப்படியே தேய்ச்சி வந்து விழுந்தான். குட்டி பையன், டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ் தான். நாங்கள் வந்து அங்கே அது ஒரு கிரவுண்டில் இருந்தது, அவங்க ஹோமே ஒரு கிரவுண்ட் மாதிரி இதில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிரவுண்டில் தான் விளையாடினோம். ஃபுல் மண் கல் வர நாங்கள் ஓடுறோம் அவனை தூக்குறதுக்குன்னா, அவன் எழுந்து குடு குடு குடுன்னு அவன் உள்ளே ஓடிட்டான். அண்டு உள்ளே ஓடி எங்கே எங்கேன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் நினச்சோம் மிஸ்ஸு அந்த ஹோமில் இருக்கிற வார்டன் கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ வந்து அவன் அழுத்துக்கு போயிருக்கான், இல்லை அழுதுனே போனானா என்னன்னு தெரில. நாங்கள் போகிறதுக்குள்ளே நீ வெண்ட் ஆஃப். மற்ற பசங்களாம் வேறு இருந்தாங்களா, அவங்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் கண்டினியூ வேறு பண்ணியிருந்தாங்களா. ஸோ போகிறதுக்குள்ளே ஹி வாஸ் மிஸ்ஸிங். அப்போ நாங்கள் உள்ளே வந்து வார்டன் மேம் கிட்டே கேட்டோம், தனுஷ் வந்தானா, அவனுக்கு அவன் விழுந்துட்டான் அப்படின்னு ஒன்னே, இல்லை இல்லை அவன் வரலையே அப்படி இப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தாங்க அவன் வந்து டாய்லெட்லேருந்து வரான், வெளியே டாய்லெட்லேருந்து அவனோட சட்டையை கட்டிட்டு அதை வந்து இப்படி தோல் மேலே போட்டு இப்படி ஸ்மார்ட்டாக நடந்துக்கிட்டு ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலைமுடி அப்படி பண்ணிவிட்டு வரான் வெளியே. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை டூ அண்ட் ஹாஃப் டு த்ரீ இயர்ஸில் நம்ம எவ்வளோ தத்தியாக இருந்திருக்கோம். அந்த பிள்ளை வந்து ஈஸ் அவனே எழுந்துச்சு, அவனே வாஷ்ரூமுக்கு போயிட்டு அவனே அவன் மூன்ஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு
ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தோல்ல ஷர்ட்டை போட்டு பெரிய மனுஷன் மாதிரி நடந்தாராம். அவன் தாங்க இன்ஸ்பிரேஷன், சூப்பர், வேற லெவல். அதாவது நம்ம எல்லாம் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கோம், ஸ்பெஷலாக நான்லாம் ரொம்ப டிபெண்ட். நல்லா அப்ராட்லாம் போகும்போது அர்ஜென்ட்டை சொல்வேன், அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது இங்கேயே நில்லு, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் வெளியவே நில்லு, எங்கேயும் போயிடாத. ஏன்னா அங்கே ஃபோன் கூட இல்லைல்ல, ஒரு காலிங் கார்ட் தான் வீடியோஸில், அதனால ஃபோனும் பண்ண முடியாதா, செம்மையாக பயந்துடுவேன். அதனால இங்கேயே நின்று வேற எங்கேயுமே போகக்கூடாது, பாத்ரூம்லேருந்து 1 feet நான் அங்கே நிற்கிறேன், வேணாம் லேடிஸ் டாய்லெட் வெளியவே இல்லை அப்படின்னுவேன். அவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கும் நம்ம மேலே, இவ்வளோ ஷேம் ஆன் மீ. அந்த பையன் பாருங்களேன், 3 years ஹீ ஸ்டார்ட் டு பி இண்டிபெண்ட். ஐயோ, தட் வாஸ் அன் இமோஷனல் மூமெண்ட், தட் வாஸ் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், த குட்டி பையன் தனுஷ். இப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 years முன்னாடி. அவன் வந்து வேற லெவலுங்க, அதில் தாங்க இன்ஸ்பிரேஷன். மூவியில் செம்மையாக இருந்தீங்க. ஐயோ பொய் பொய், மூவிலெல்லாம் செம்மையில இல்லை நான். ஹாய் ஸ்மைலி, ஹலோ லக்ஷ்மி பிரியா. ஆல்பம் ஃபர்ஸ்ட் டே, ஆல்பம் ஃபர்ஸ்ட் டே, ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சு, சாரி நான் ஃபுல்லாக படிக்கல. அக்கா உங்கள் ஃபேவரட் ஃபுட், என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து எல்லாம் ஃபேட்னிங் ஃபுட் தான். என் ஃபேவரட் ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டு. நான் 23 years எனக்கு கல்யாணம் ஆகிற வரையும் ஃபுல் ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்டுருந்தேன். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ஹெல்தி ஃபுட், கியூக்கம்பர் ஜூஸ், கேரட் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், என்னென்னா ஜூஸ் அதெல்லாம் குத்துருந்தாங்க. நல்லாவே இருக்காது, பட் எப்படி குடிக்க வச்சிருவாங்க. அதனால கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ரீடமாக ஃபுல் ஃபேட்னிங் ஐட்டம், கோல்ட் காஃபி, அது பாஸ்தா, அப்புறம் நல்லா இன்னைக்கு வந்து சென்னையில் மட்டன் பிரியாணி, அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். ஃபுல் ஃபேட்னிங் ஃபுட் தான். ஒரு சாங் பாடுங்களா, ஐயோ நீங்க ஓடிடுவீங்க, சாங் எல்லாம் வரவே வராது. சே ஹாய், ஹாய் பிரியா, டெல் சம்திங் அபவுட் யுவர் சன். மை சன் இஸ் சோ சுட்டி, ஹி இஸ் லைக் வெரி வெரி நாட்டி. நான் இப்ப சொன்னேன், அவங்க கிட்ட வந்து அவனை பிரைப் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆறு, அவன் பேர் ஆறு, நாங்கள் ஆறுவன் கூப்பிடுவோம். ஆறு ஹாஃப் அன் அவர் மட்டும் சைக்கிள்லாம் வச்சு இந்த கேமரா தள்ளிடாத கண்ணா, ப்ளீஸ் கண்ணா, நான் ட்ரைவ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 30 minutes மட்டும் தயவு செஞ்சு எதோ நாய்ஸ் கீஸ் பண்ணி முடியெல்லாம் பிடிச்சி எடுத்துடாதடா அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட், வெரி ஷார்ப், வெரி வெரி இமோஷ்னல். நான் இல்லாமல் வருந்ததே கிடையாது, 1 night கூட நான் இல்லாமல் தங்குறதே கிடையாது பிறந்ததுலேருந்து. ஸோ அவன் வந்து அவன் ரொம்ப அட்டாச்சு, என்னோட ரொம்ப 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 அட்டாச்சு. உங்களை மாதிரி ஐயோ போயிடுச்சு, சாரி. நைஸ், கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ், தேங்க்யூ. யூ ஆல்சோ கீப் ஸ்மைலிங், ஓகே. ஐ டோல்ட் யூ, ரிமெம்பர் தட் வெக்கோமான சூரிய சொன்ன பாயிண்ட், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க. ஒன்னி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆனால் ஃபைட் போடும்போதுலாம் ஃபைட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டே மறந்துடுங்க. ஹலோ ஹலோ, ஹாய் கலை. உங்களை மாதிரி அப்போ லைஃப் 30 minutes தானா, 30 minutes வேலை பார்த்தா நீங்க போர் அடிச்சு போயிடுவீங்க. ஐயோ என்னடா இந்த பொண்ணு அப்படின்னு. ஹாய் காயத்ரி, காகா லைவ்ல வந்திருக்கா, இவ்வளவுதான் எல்லாரும் கேக்குறாங்க, ஹூ இஸ் தட் காகா, ஹூ ப்ரொடெக்ட் யூ, ஹூ இஸ் தட் காகா அப்படின்னு. நோ சூடு நோ சரணை, ஒன்லி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் எதுக்குங்க சூடு சரணை, சும்மா ஜாலியா இருக்கலாம். லவ் யூ டு, லவ் யூ டு திலகா. ஹாய் அஞ்சலி, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய ஃபீமேல் வெல்விஷர்ஸ், மேல் வெல்விஷர்ஸ்லாம் இருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ஃபீமேல் வெல்விஷர்ஸ் கூட இருந்தாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சீக்ரெட் ஆஃப் யூ ஐலைனர், ஐலைனர் ஒன்றும் இல்லை, நான் வந்து லாக்மே ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அங்கே யூஸ் பண்ணுங்கள், லாக்மே 9 to 5, டோன்ட் ஃபர்கெட். லவ் யூ டு கோகி. Hi Manisha, thank you Niraja, I am so happy. Neengala live 4:30 adho Sunday correct ah nammala lunch saptu thoongrenaro live vandirkeenga, enakku romba romba santoshama irukke. Your costumes awesome, thank you. அது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ட்ரெஸ் தாங்க, எனக்கு ட்ரெஸ் ரொம்ப க்ளோத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு சைட் பேக்ல வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ், இதுதான் ஃபைனல் எடிஷன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுன்னு வச்சுருங்க, ஒரு பேக்கில் ஃபுல்லாக டைமண்ட்ஸ் வைங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸு பேக்கை தான் தூக்கி ஓடிடுவேன்.
எனக்கு க்ளோத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் லவ் க்ளோத்ஸ். ஐ லவ் டு மேட்ச் க்ளோத்ஸ் ரியலி வெல் வித் மை ஆக்சசரிஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ க்ளோத்ஸ் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஷாப்பிங்னாலே எல்லாரும் அர்ஜுன்லாம் அழுதுருவான் ஷாப் பண்ணுவோம் வந்து. ஸோ அந்த மாதிரி ஹாய் ஆர் ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக க்யூட்டாக இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அதான் ஸோ டோன்ட் கேரி எனி பேகேஜ், அப்படியே லைட்டாக இருங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நம்மளை எப்பவுமே அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட நம்ம சண்டை போட்டோம்னா அதுதான் நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்கள வந்து நம்ம சண்டைலாம் போட்டோம்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணாது, கரெக்டாங்களா? அதனால அதை வந்து மன்னிச்சு விட்டீங்கன்னா நம்மளே நான் மறுநாள் போய் பேசிட்டோம்னா மறந்துடுவோம். ஆர்டர்ஸ் எவ்வளோ டேஸில் டெலிவரி? ஆர்டர்ஸ் வென் யூ ஆர்டர் ஃப்ரம் த வெப்சைட் ஸ்டாக், வி ஆல்வேஸ் மேக் ஃப்ரெஷ் ஸ்டாக், ஃப்ரெஷ் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 to 5 days இட் ரீச் யூ. பிஃபோர் தட் இட்ஸ் இட் ரீச் யூ, பட் சேஃபாக 4 to 5 days சொல்கிறேன். மேரேஜ் ஃபோட்டோஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் நான் மேரேஜ்க்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதை ஓப்பனே பண்ணேன். அதனால அதில் மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோடே பண்ணல, மறந்துட்டேன். இப்போ தான் நீங்கள் தான் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. அதனால மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் நான் ஷோராக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். டு யூ ஷிப் த ப்ராடக்ட் டு மலேசியா? ஆஸ் ஆஃப் நவு வி ஆர் லுக்கிங் ஃபார், நாங்கள் வந்து லைசன்ஸ், எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்க்கு வி ஹவ் அப்ளைட். பட் இஃப் யூ ஹேவ் சம்மன் இன் இண்டியா, வி கேன் கொரியர் டு தெம் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க திங்ஸ் அனுப்பும் போது, இஃப் யூ ஃபேமிலிஸ் இன் இண்டியா, வி கேன் கொரியர் டு தெம் அண்ட் தே கேன் பிரிங் இட் டு யூ. வென் தேர் சென்டிங் யூ அதர் திங்ஸ், தே கேன் சென்ட் இஸ் அலாங். ஸோ அந்த மாதிரி வி கேன் டூ. ஹாய் வெங்கட், நோ ரிப்ளைஸ் ஃபார் மை மெசேஜ். வாட் வாஸ் யுவர் மெசேஜ்? யூ மீன் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்? இன்ஸ்டாகிராம் நோ, ஐ ஹாவ் சோ மெனி பெண்டிங் மெசேஜஸ். சச் அ பேட் கேர்ள் ஐ எம். அதனால தான் நான் வந்து பர்த்டே முடிஞ்சோடனே காலையிலேயே எழுந்த உடனே அப்படியே உட்கா ஃபஸ்ட்டு திங் உட்காந்து தேங்க்யூ வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனி ஒன் அண்ட் ஐ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் டு எவ்ரி ஒன். அதனால ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் வீடியோஸ். ஸ்பெசிஃபிக்காக give some gist about Happy Herbs products. Happy Herbs products, we have a serum. Our serum is really, really nice. Like, every night, it gives an instant glow. Especially men, they can't do much with makeup. That's why we recommend the serum that gives an immediate shine on the face. And it's a very natural shine. It's not like that makeup shine. So, men, male clients, that's a super-duper hit. Female clients, what they do, on the serum, they mix it with makeup, with foundation, and then they use it on the glossy look it gives. So serum is instant. Balance are repair creams, turmeric night cream is a repair cream for acne, pimples, marks, other that reduces. Whitening moisturizer, actually whitening is a wrong statement, you know. I would call it more namanda the brightening in the solava. Whitening la, I don't know. And the time a lot of people recognized that term, adhanala we use that. But actually if you see, that's a wrong term to use. It just brings out the best of every complexion. So whatever your complexion is, and the best it just brings out. Like it clears up your face and the pollution and the tan, adhilame it removes and brings out the best of the complexion. In fact, enoda friend Harsha Vivekananda, I just love her complexion, you know. She's that hot, sexy complexion she has. So for me it's like that nice, dusty, sexy complexion, you know. I just love that. Now it is very clear, man. And then now we are going to come out with our soap. நாங்கள் ஒரு சோப் ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து நானே சும்மா சொல்லிக்கக்கூடாது, பட் நானே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சோப் வந்து இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் இஸ் அ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் டு தட் சோப். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பல. அப்புறம் நான் அந்த சர்ப்ரைஸை நானே ரிவீல் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஓட்டுவாய் கடரா உலறிடுவேன் எல்லாத்தையும். அதனால அந்த சோப் இஸ் வேற லெவலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கனா அது பேதிங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் அந்த சர்ப்ரைஸை சொல்லிடுவேன். அதனால நீங்களே அதை வந்து போட்டு பார்த்து. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஆஃப் சோப் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் பர்ச்சேசிங் ஹாப்பி ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஆஃப் சோப் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களே அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்கள், யூ வில் லைக் இட். ஆரவ் ராஜ், ஐ லவ் யூ டு ஆல் தி ஸ்மைலிஸ் ஹார்ட். மை நேம் சொல்லுங்க விக்னேஷ். ஹாய், நல்ல வேலை போகிறது நடி சொல்லிட்டேன். வாட் இஸ் யர் ஹேர் கேர் ரெஜிம்?
ஹேர் கேர் ரெஜிம் வந்து ஐ யூஸ் ஹாப்பி ஹர்ப்ஸ் ஹேர் ஆயில். மற்றபடி என்னோட ஹேர் கேர் கேட்காதீங்க, பாருங்க கோல்டு பர்பிள் எல்லா கலரும் இருக்கும், அப்பப்போ போய் எது ட்ரெண்ட்ல இருக்கோ கலர் பண்ணிப்பேன். அதனால பட் என்னன்னா ஆயில் மை ஹேர் வீக்கெண்ட்ஸ் ஆனால் நல்லா ஆயில் பண்ணி தலை குளிச்சு, இன்னைக்கு தலை வரக்கூட டைம் இல்லை அப்படியே வந்திருக்கேன் பாருங்க, தலை குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா பிரியாணி செஞ்ச வேலைங்க செம்ம தூக்கம், தூங்கிட்டேன் ஐயோ லைவ் போனோம் அப்படின்னு அப்படியே வந்து உட்காந்துட்டேன். Love from Malaysia. Thank you so much. Hi, Grace. Tina. Hi. Of course, I can wish you. Thank you. Thank you. Me too, Otavai. Me too, Otavai. Then we got to talk to each other. God. Ellarum pakkathula irukkravanga ella avladha therinjin oduvanga. Vignesh. Hi. Raghavi. Hi. Alex. Hi. ரொம்ப தேங்க்ஸ் கார், நீங்கள் வந்து என்னோட எல்லா விஷயத்தையும், அதாவது எனக்கு இந்த இந்த மந்த்தே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மந்த். அதுவும் இவ்வளோ ஒரு க்ளூமியான ஒரு இயர், எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப க்ளூமியான இயர் இல்லையா, அந்த க்ளூமியான இயரையே எனக்கு வந்து நீங்கள் பிரைட்டன் பண்ணி விட்டுட்டீங்க நீங்கள் எல்லாமே, ரொம்ப தேங்க்ஸ். நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து நிறைய பேர் கேட்குற, என்கிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்சன், நான் வந்து அதை சொல்லிடுறேன். பிக் பாஸ்க்கு நான் வரேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னோட டிஎம்லேயும் கேட்டிருக்காங்க, மெசேஜஸில் எல்லாருமே பிக் பாஸ்க்கு வருவீங்களா. நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, என்னால் நான் பிக் பாஸ்க்கு வரலை, நான் பிக் பாஸ் வரவும் மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஐ ஆம் நாட் அந்த ஃபோரம் இஸ் அ வெரி நைஸ் ஃபோரம், அதாவது ஃபிலிம்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அப்புறம் மீடியாவில் ஒரு கரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் ஃபோரம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து கொடுக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என் மேலே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து பிக் பாஸ் வர முடியாது, ப்ளஸ் நான் வந்து அத்தனை நாள் என்னோடய வீடு ஆரவ் அர்ஜுனெல்லாம் விட்டு சான்ஸே கிடையாது, அலர்ட் வச்சிருவேங்க. நான் ரொம்ப ஹோம் பவுண்ட். ஆக்சுவலாக நாங்கள்லாம் ஊருக்கு போகும்போது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஹனிமூனுக்கு நான் வந்து போகும்போது, இட் வாஸ் அ லாங் ஹனிமூன் ஓகேங்களா, 28 days ஹனிமூன். நாங்கள் யூஎஸ் போனோம், போயிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் கோயிங் டு அமெரிக்கா. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், இந்த ஊர் பார்க்கணும், நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டேன், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஹனிமூனில் நான் அர்ஜுனே பார்க்கல, பாவம், ஊர் சுத்ததுக்கே டைம் போயிடுச்சு, இந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊர் இந்த ஊர்னு வந்து டயர்டாக நைட்டு வந்தோன்னா வேறு ஜல்லு தட்டி தூங்கிடுவேன். அப்படிதான் 28 days போச்சு. பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டைமில் ஒரு 22nd or 23rd day போல் ரூமில் நான் உட்காந்து, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து காலேஜ் எஸ்கர்ஷன் தவிர்த்து ஃபஸ்ட்டு டைம் நான் அம்மா அப்பா இல்லாமல் ஊருக்கு போகிற ஃபஸ்ட் டைம் அதுதான் ஓகேங்களா. ஸோ சடனாக வந்து ஒரு 22nd, 23rd day இருக்கும், நான் வந்து ரூமில் உட்காந்து மேலே பார்த்து அப்படியே ஆன அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நார்மலாக இல்லை, கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி அப்படிலாம் இல்லை, அழகிச்சிட்டேன். அர்ஜுன் பயந்துட்டான், ஏன்னா எங்களுக்கு வந்து 1 year தான் ஈச்சதராக தெரியும், அவ்வளோவா தெரியாது கூடவா, அதனால பயந்துட்டான், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, உடம்பு சரியில்லையா, ஃபீவரா, ஸ்டமக் பெயினா, ஏதா சொல்லு சொல்லுனா ஏன்னா அழுதுகிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு சொல்கிறேன், என்ன என்னன்னு அவன் பயந்துட்டான், அவன் பயந்து என்ன என்ன கேட்கும்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவன் தூ. அப்பத்துலேருந்து எந்த ஊருக்கு போனாலும் வார்னிங் கொடுத்துட்டு தான் என்ன கூட்டிகிட்டு போவான். ஸோ அவ்வளோ ஹோம் பவுண்ட் நான், அதனால 75 days, 100 days, அதுவும் 10 days கூட நல்லா அப்படியெல்லாம் ஃபேமிலியெல்லாம் விட்டு சார்ஜே கிடையாதுங்க. ஸோ பிக் பாஸ் நோ, ஐ ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட் ஆல் யுவர் டவுட். அதனால ஹாய் கிரசன்ட் பிரின்சஸ், ஹாய் பிரின்சஸ். ஸோ இட் வாஸ் லவ்லி. என் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து டைம் அப்புன்றா, ஏன்னா 1/2 hour முடிஞ்சிருச்சு, நான் 5 minutes லேட்டாக வந்ததுனால அந்த எக்ஸ்ட்ரா 5 minutes முடிஞ்சிருச்சுன்றா. அப்புறம் ஸோ அதனால நான் வந்து நீங்கள் டைப் பண்ணி நான் படிக்கிறதுக்குள்ளே போயிடுது. வெயிட் லாஸ் டிப் ஓகே, ஐ ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ். வெயிட் லாஸ் டிப் ஒன்றும் இல்லைங்க, நல்லா சாப்பிடுங்க, பிகாஸ் நம்ம வந்து
என்ன சொல்றது நான் அட்லீஸ்ட் நான் வந்து பீப்புள் வந்து தே ஈட் டு லிவ் கரெக்டா உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க நான் லிவ் பண்றதே சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட்டே சாப்பிட்றது தான் நல்ல புது புது டிஷ்ஷஸ் புது புது ஊர்ல அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுங்க பட் ஒர்க் அவுட் எவ்ரி டே நான் டெய்லி எப்படி நம்ம எழுந்து கரெக்டா பழுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவேங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் ஸோ அதனால இதுதான் என்னோட டிப்பு வேற ஒன்றும் கிடையாது நல்லா சாப்பிடுங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க நான் ஒன்லி சண்டேஸ் மட்டும் ஆஃப் எடுப்பேன் பட் நாள் எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் போகாதே ஓ சோ தேங்க்யூ நீங்களே இது வந்து இது நல்லா இருக்கு இது கேட்கறதுக்கு போகாதேன்னு பட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் நான் பேசினா அதே பர்சன் வந்து போயிடுன்னு சொல்றதுக்குள்ள நானே போயிடுறேன் ஓகே இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ ஆல் தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் கம்மிங் நீங்கள்லாம் வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க ரொம்ப 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 தேங்க்யூ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ஐ ஹோப் இன் சம் வே ஐ கேன் மேக் யூ ஆல்சோ ஹாப்பி So, even if you have smiled konja kuda because of me, I'm very happy. I'm contented. So, adanal, all of you take care, stay happy and just enjoy life. Okay, so see you. Bye-bye. And I'm going to call my friend to help me to come out of this life because enak adu panna theriyadu. Technically, na zero. Zero la, minus. ஒரே நினைச்சவங்க ஹர்ஷா கேன் யூ ஹெல்ப் மீ